Hello friends, welcome back to Tamilnadu channel நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் கருவறையில நடந்த ஒரு அதிசய வீடியோ காட்சிதான் இந்த வீடியோல வந்து இப்போ நீங்க இன்ட்ரோல பாத்தீங்க. இன்ட்ரோல பார்த்த அந்த வீடியோவை தான் ஃபுல்லா இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ திருச்செந்தூர் முருகன் கருவறையில பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் வள்ளி தேவனையோடு காட்சி தரக்கூடிய அந்த அற்புத அதிசயத்தை இந்த வீடியோல பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இன்று தினம் அனைவரும் இந்த வீடியோ பார்க்கறது கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதுவும் தனுசு ராசிக்காரங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும். பொதுவா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளுங்க. இன்றைய நாளுடைய ஸ்பெஷலே இன்றைய நட்சத்திரம் தான் பங்குனி மாதத்துல உத்தர நட்சத்திரம் வருவது பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுது. பங்குனி உத்தரம் பெரும்பாலும் எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷ நாளாக இருந்தாலும் முருகனுக்கென்று தனி விசேஷ நாளாக கருதப்படுது. இன்றைய பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு எல்லா முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. ஒரு கோவில் ரெண்டு கோவில் இல்லைங்க, எல்லா கோவில்கள்லையுமே இன்றைய நாள் முருகனுடைய இந்த பங்குனி உத்தரத்தில் நிறைய சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுது. நிறைய பேர் காவடி எடுக்கிறது, பால் கொடை எடுக்கிறது, அளவு குத்துறது, இந்த மாதிரி நேர்த்தி கடன்கள்லாம் நிறைய செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பங்குனி உத்தரம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டும் பங்குனி உத்தர விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த சுபக்கிரத ஆண்டில் பங்குனி உத்தரத்தில் முருகன் காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமான தருணத்தை நிறைய பேர் கோவிலில் போய் பார்க்க முடியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து புண்ணியம் அடைங்க. பங்குனி உத்தரத்தில் திருச்செந்தூர் கோவிலுக்கு போக முடியாட்டியும் இது போல் வீடியோ பார்க்கும்போது நேரில் முருகனை பார்த்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும், நேரில் போய் பார்த்த ஃபீலும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பங்குனி உத்தரம் ஏன் தோன்றியது அப்படிங்கிற வரலாறு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த வரலாறையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு முருகன் அழகா தீபாராதனையில் காட்சி தரக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வீடியோ பார்த்ததன் மூலிமா கிடைத்திருக்கும். உண்மையாலுமே இன்றைய நாள் இந்த வீடியோவை பார்த்தது நீங்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியந்தான். இந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய பேருக்கு பங்குனி உத்தரத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்குது. பங்குனி உத்தரத்துடைய வரலாறையும் சிறப்பையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு புண்ணியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பங்குனி உத்தரத்துடைய வரலாறு என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். தெரியாதவங்க பங்குனி உத்தரத்துடைய வரலாறை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் தான் பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுது. ஸோ பங்குனி உத்தரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்கு உரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுது. இது பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடிய தினமாகும். தமிழ் மாதங்களில் பன்னெண்டாவதாக வரக்கூடிய மாதம் பங்குனி மாதம். நட்சத்திரங்களில் பன்னெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்தரம். எனவே பன்னெண்டு கை வேலனுக்கு சிறப்பான தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுது. அநேகமாக முருகன் கோவில்களில் இன்றைய தினம் எல்லா கோவில்கள்லையுமே வருடாந்திர திருவிழாக்கள், பிரம்ம உற்சவம், மகா உற்சவம்லாம் இன்றைய தினம் நடைபெறும். அதே போல் இன்றைய நாளில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அதாவது மீனாட்சி கல்யாணம் இன்றைய நாளில் தான் நடந்தது. சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் மீனாட்சி என்ற நாமம் கொடுத்து மனம் சேவித்த நாளும் இன்றைய பங்குனி உத்தர நாள்தான். சிவனுடைய மேனநிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இந்த தினத்தில் மணந்தார் என்பது இன்றைய தினத்துடைய ஸ்பெஷலாக சொல்லப்படுது. இந்த தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகலல்களாக அழகு செய்து மணவறையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க, வேதங்கள் ஊதி, ஓமங்கள் வளர்த்து, தேந்திரங்கள் கூறி, தாலி கட்டி, வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாள் தான் இன்றைய பங்குனி உத்தரத்துடைய நாள். ஸோ பங்குனி உத்தர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவனத்துடன் இணைவதாக ஒரு உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுகிறது. இந்த தினத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பார்கள்.
பகற்பொழுது உணவு உட்கொள்ளாத இரவுல பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் அனுஷ்டிப்பார்கள். இதனையே கல்யாண சுந்தர விரதம் என்று இன்றைய தினம் அழைப்பாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய நிறைய திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவங்களுடைய நிறைய ஒற்றுமையும் இந்த விரதம் இருந்தால் ஏற்படும். சிறப்புகு இத்தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார். அது மட்டும் இல்லாமல் ராமன் சீதையை கரம் பிடித்தார். மேலும் முருகப்பெருமான் தேவானையை கரம் பிடித்தார். திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் இன்றைய பங்குனி உத்தர தினத்தன்று நடைபெற்றிருக்கிறது. இதனாலேயே பங்குனி உத்தர விரதம் திருமண விரதம் என்று கல்யாண விரதம் என்று இந்த நாள் போற்றப்படுது. இளைஞர்களும் கன்னிகளும் இந்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு விரிவல திருமணம் நடைபெறும் என நம்பப்படுது. நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கள, இப்போ அந்த வீடியோவில் வள்ளி தேவானையோடு முருகன் திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய காட்சி தான் பார்த்தீங்க. ஸோ அப்படி பார்த்த இந்த காட்சி திருமணம் ஆகாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் நீங்கள் பார்த்ததன் மூலியமாக கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி திருமணம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். ஒரு முறை முருகன் அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். அப்போது வழியில் ஒரு சிறிய மலைமுருகனுடைய படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது. அதற்கு காரணம் இந்த மலையிலுள்ள கிருவஞ்சன் ஆகும். அகத்திய முனிவருடைய சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று நாரதர் கூறுகிறார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மயாபுரி பட்டணம் எனக்கூடிய நகரில் சூரபத்தனுடைய தம்பியும் ஏனை முகம் கொண்டவனுமான தசராகுரனும் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றன என்ற தகவல்களையும் நாரதர் கூறுகிறார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம், படையில் பாதியை அழித்து கொண்டு போய் தரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார். இதை அறிந்த தரகாசுரன் பெரும்பான்மையுடன் எதிர்த்து வந்தான். கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் காதாயத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான். இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதனால் கோபக்கண்ட தரகாசுரன் திரிசூலத்தில் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான். மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி குறிஞ்ச மலைக்குள் சென்றான். வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்றொரு வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலையின் உதவியோடு தரகாசுரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானுடைய படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தது. இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்த மாய வேலைகளை கட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்தது. கடைசியாக தராசுரனையும் கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் அங்கிருந்த தெய்வானையை மணந்தார். அந்த நாளே இன்றைய இந்த பங்குனி உத்தர நாளுங்க. ஸோ பங்குனி உத்தரத்துடைய வரலாறு முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரியும் கூறப்படுது. சாதாரண நாளை காட்டிலும் இன்றைய நாள் ரொம்ப ஸ்பெஷலாக நாளாக இருக்கிறதுக்கு காரணமே இன்றைய நாளில் இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கிறது தான். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வீக திருமணங்கள் நடந்த நிறைய சிறப்பான ஒரு உன்னதமான நாளுங்க. இன்றைய பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூரில் வழிபாடு செய்கிறது இன்னும் புண்ணியத்தை கொடுக்கும். நிறைய பேரால் திருச்செந்தூருக்கு இப்போ நினச்சோன்னே போக முடியாது. அப்படி போக முடியாதவங்க வீட்டிலருந்தே அந்த புண்ணியத்தை அடையணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் காட்சி தரக்கூடிய அந்த ஒரு வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ வீடியோ பார்த்த அத்தனை பேரும் இந்த வீடியோ மூலிமா திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை வணங்கின புண்ணியம் கிடைக்கும். ஸோ பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு முருகனுடைய ஒரு தரிசனத்தை பார்த்துட்டீங்க, இதுவே கோடான கோடி புண்ணியம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும். அவங்களும் திருச்செந்தூர் முருகனுடைய இந்த வீடியோ காட்சி பார்த்து அவங்களும் புண்ணியம் அடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்க நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அதை நீங்க ஒன்று பண்ணிட்டீங்கன்னாவே நான் போற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க. சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.